நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட் போட்டிருப்பேன். இதில் வந்து ஸ்பீட் பிரேக்கரை கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ் ஃபைல் வரும். இந்த டிரைவ் ஃபைலை இப்படி டவுன்லோட் பண்ணுங்க, சரியா? இந்த டிரைவ் ஃபைலை இப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு இது ஒரு இடத்துல சேவ் ஆகும், சரியா? இது ட்ரை டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, ரைட். இப்போ இதில் இருக்க வெயிட்ஸ் ஃபைலையும் இதையும் எடுத்து எப்படி உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணலான்றதை சொல்கிறேன். இதில் இதை வச்சு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பும் செஞ்சுருக்கோம். அந்த ஆப்பையும் நான் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதை எப்படி நான் போய் டெமோ கொடுக்கணும் எப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட டெமோ வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயே நான் கொடுக்குற மாதிரியும் பார்த்துக்கிறேன், சரியா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ என்ன செய்யுங்க, கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து, ஓகே, இதை ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் எடுத்து போடுங்க, சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட், சரிங்களா? இது வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணலாம். ஸோ அச்சு இதை எப்படி ட்ரெயின் பண்ணேன்றதை தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை ரெண்டையுமே சேர்த்து போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஓகே, ரைட். இப்போ இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில இது இருக்கும். இதை நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யோலோ எமாரிக்ஸ் கியூப், யோலோ எமாரிக் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க, இதை இப்படியே அடிங்க, இந்த வார்த்தையை அப்படியே அடிங்க, சரிங்களா? பைத்தானில் எப்படி பண்ணுறது, சீல போட்டுட்டு எப்படி சார் பைத்தானில் பண்ணுவீங்க? இதில் ஹிஸ்டோகிராம் அப்கிரேடியன்ஸ்னு ஒரு கோட் இருக்குது, அந்த அல்காரிதத்தை வச்சு தான் இதை ரன் பண்ணுறோம், சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்படியே காப்பி பண்ணணும், சரியா? இதை இப்படியே காப்பி பண்ணணும். இந்த ஹோல் கோடையும் காப்பி பண்ணுங்கள், சரியா? காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போங்க. போயிட்டு இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு, அதை வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி போடணும், சரியா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகே, இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அஸ் இந்த இடத்துல பிக்சர்ஸில் அஜேகேன்னு ஒரு ஃபோல்டரில் உள்ளே வச்சுருக்கோம், சரியா? அஜேகே அஜேகேன்ற ஃபோல்டரில் இங்கே நாகப்பட்டினம் ப்ராஜெக்டில் போய் யோ லோ அண்ணா அண்ணா யோலோ அண்ணா டாட் பை அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ஒரு சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கு, சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபைல் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய் எஸ்பிஇடி ஸ்பீட் BREAKER இது அந்த பாட் கோட்லேயும் வேலை செய்யும், சரியா? பிரேக்கர் என்ட்ரு அமிங்க, சரியா? என்ட்ரு அமிச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கர் யோலோன்னு அடிங்க, சரியா? யோலோன்னு அடிச்சுட்டு இப்போ என்ன செய்யுங்க, இதில் வந்து ஒரு ஃபைல் எடுத்து ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷம் ஒரு ஃபைல் ஓடும். அந்த ஃபைலில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த அமீபியன் கலர்னால் வந்து நல்லா இதாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், சரியா? ஸோ அதை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். யோலோ மங்க்னு அடிங்க, MONK, சரியா? இப்போ இதில் 4 நிமிஷத்துக்கு ஒரு இது வரும், ஓகே. இது கிடையாது, ஸோ இது எதுவும் கிடையாது, ஓகே. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அண்டு சகருமியாய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகே ஓகே. அந்த வீடியோவை நான் இதில் தான் வச்சுருக்கேன், வெப்சைட்டில் போய் தேடிக்கிங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து இல்லை நீங்களே ஒரு வீடியோவை காப்பி பண்ணிக்கிங்க, சரியா? NAGAன்னு போட்டிருப்பேன், சரியா? NAGAன்னு போட்டிருப்பேன். ஸோ பிக்சர்ஸில் போய்ட்டு அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் லைவ் டிடெக்ஷன் கொடுக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். நியூ மாஸ்க் இதுவும் கிடையாது, நாகான்னு ஒரு ஃபோல்டர், ஓகே. இந்த வீடியோ தான், இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் காண்டி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை கட் பண்ணிவிட்டு
இது என்ன செய்யுங்க, சேவ் ஃப்ரம் நெட்டில் போய் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை சேவ் ஃப்ரம் நெட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். சரியா? இப்போ இப்படி வந்த விட்டி அந்த வீடியோவை எடுத்து அந்த இடத்துல போடணும். ஸோ இதை சிறுசாக ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபீடு கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? இப்படி கொடுத்துட்டு இதை இப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல போடுங்க. சரியா? ஹஜேகே இதில் போயிட்டு நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட் நாட் திஸ் ஓகே இதில் தான் இருக்குது நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட். இதில் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளே ப்ரொசீஜர் தான். இப்போ அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸுமே இருக்கா? இப்போ இந்த எல்லா ஃபைல்ஸுமே இருக்கிறதுல இந்த யோலோ அண்ணா அப்படின்ற ப்ராஜெக்டில் ஒரு நாலு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இந்த இதோட டோட்டலாக இந்த டைரக்டரியோட பாத்து எடுத்துக்கோங்க. பாத்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொடுங்க. சரியா? இந்த இடத்துல கொடுங்க. ஃபஸ்ட்டு சிஎஃப்ஜி ஃபைலுக்கு கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு சிஎஃப்ஜி ஃபைல். எந்த சிஎஃப்ஜி ஃபைல்ஸ் சார் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோலோ வி ஃபார் டைனி சிஎஃப்ஜி ஃபைல். அதில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல யோலோ வி ஃபார் டைனி டாட் சிஎஃப்ஜி, அதே மாதிரி தான் எல்லாத்துக்குரிய வெயிட்ஸும். இங்கே முன்னாடி ஆறுன்றதை சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஆறு, அந்த டிஃபால்ட் பார்த்துருக்குல அதில் ஆறு ஆறுன்னு சேர்த்துக்கோங்க. சரியா? இங்கே ஆறு ஆறுன்னு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளியராக தெரியலன்னா நல்லா ஜூம் பண்ணுறேன். சரியா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இதை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த பாத்தை எப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த பாத்தை எப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த பாத்தை எப்படியே காப்பி பண்ணிட்டு இது வரைக்கும் இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே வெயிட்ஸை சேர்க்கணும். சரியா? இந்த இடத்துல வெயிட்ஸை சேர்க்கணும். சரியா? வெயிட்ஸோட ஃபோல்டர் நேம் என்ன? ஸோ இங்கே வந்துட்டு இதில் எந்த வெயிட்ஸ் சார் எடுக்கணும், இந்த லாஸ்ட் டைனி வெயிட்ஸ் இருக்குல்ல இதை தான் எடுக்கணும். ஸோ இதை இப்படியே காப்பி பண்ணுங்கள். சரியா? காப்பி. ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே ஸ்லாஷ் கொடுத்து யோலோ வி ஃபோர் டைனி வெயிட்ஸ். அது கடைசியாக இருக்கிறது ஆப்ஜெக்ட் நேம்ஸு. ஸோ இதில் என்ன ஆப்ஜெக்ட் நேம்ஸ்னால் இதில் ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா, ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா இதை எடுக்கக்கூடாது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பார்ட்டுக்குள்னு இருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுற மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கா, இதாவது ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ்னு கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டரியோட ஃபைல் நேமை கொடுக்கணும். எப்படி? இந்த பாத்தை கொடுக்கணும். பாத்தை கொடுக்குறதுக்கு இதை இப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆறுன்ற வேல்யூவை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஆறுன்ற வேல்யூவை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இங்கே ஆறுன்றதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் ஜீரோன்னு இருக்கும். இந்த இடத்துல ரிட்டன் லேயர்ஸ் நேமில் அந்த இதில் இதை எடுத்து விட்ருங்க, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இதையும். அதுக்கப்புறம் இதை எடுத்து விட்ருங்க. இதுக்கப்புறம் கோடோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே நான் போகிறேன். சரியா? ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்த விட்டி பாத்து எடுக்க சொல்லுது. சரிங்களா? அந்த கோடில் பாத்து எடுக்க சொல்லுது. அதுக்கப்புறம் லேயர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது. யோலோ 16, யோலோ 23 லேயர்ஸை டிஃபைன் பண்ணுது அந்த இன்ஃப்ரன்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ கேப்சர்ன்னு இருக்கும். இந்த வீடியோ கேப்சரில் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கேமரா வந்து இந்த கேமராவாக மாறிடும். சரிங்களா? இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா அந்த வீடியோ ஃபைலுக்கு டெமோ கொடுக்க போகிறோம். ஸோ டெமோ கொடுக்கறதுனால அந்த வீடியோ ஃபைல் எதில் இருக்குது, இந்த பாத்திலே தான் இருக்குது. ஸோ இந்த பாத்தை அப்படியே எடுத்து அந்த அந்த ஒரே பாத்தில் தான் இருக்கும், அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். சரியா? அப்போ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபைலோட நேமை இங்கே கொடுக்கணும். சரியா? ஸோ அந்த வீடியோ ஃபைலோட நேமு HGHGன்னு நான் கொடுத்துருக்கேன். சின்ன ஃபைலாக கொடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா HGHGன்னு கொடுக்கணும். சரியா? டாட் எம்பி ஃபோர். இப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 0.5 த்ரெஷோல்டு வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய எஃப் ஒன் ஸ்கோர் வந்து அதிகமாக வந்துச்சு. மித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு பாக்ஸ் போடுறதுக்கு இதுக்கு தான். உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் வேணும்னா தயவுசெய்து என்னோட இன்னொரு வீடியோ பாருங்கள், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இமேஜை சேவ் பண்ணணும் சார். இந்த இமேஜை சேவ் பண்ணுறது எப்படி, இது நான் சேவ் பண்ணுறது எப்படி, அதுக்கு நான் தனியாக கமாண்ட் எப்படி நான் லிங்க் பண்ணணுன்றத சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இதை சேவ் பண்ணிட்டீங்களா? இதுதான் இவ்வளோ தான் இதில் சேஞ்சஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வேறு எதுவும் சேஞ்சஸ் தேவையில்லை. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் சிஎம்டின்னு அடிங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட். சரியா? இல்லாட்டி பவர் ஷெல் ஆன் பண்ணலாம். விண்டோஸ் எக்ஸ் பண்ணி இந்த பாத்தை கரெக்டாக கொடுத்து பண்ணிக்கிங்க. PYTHON பைத்தான் யோலோ அண்ணன் டாட் பை. இப்போ இதை என்டர் அமுக்குங்க. சரியா? இப்போ இது கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ
இதாகும். ஸோ இப்போ இதில் என்ன எரர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆட் ஆர்கியூமெண்ட் மைனஸ் சிஎல் கிளாஸஸ், இதில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு விட்டுருக்கோம். சரியா? ஸோ ஃபைல் நியூ கொடுத்துட்டு யோலோ ஆனா, யோலோ ஆனா இதெல்லாம் இதில் இருக்குல்ல. இப்போ இதில் இதை நீங்கள் விஎஸ் பிளேயரில், அதாவது விஎஸ் கோடில் வச்சு செய்கிறது நல்லது என்னையை கேட்டால். சரியா? ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கோம், வீடியோ கேப்சர் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் தப்பு விட்டுருக்கோமா? இந்த இடத்துல ஆறு டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது தப்பு. சரிங்களா? இந்த இடத்துல தெரியாமல் மிஸ்பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இந்த பாத் எல்லாம் கொடுத்துட்டு சிஎஃப்ஜியோட பாத் எங்கே இருக்குது, தயவுசெய்து இந்த யோலோ வி ஃபோர் டைனிக்கு இந்த சிஎஃப்ஜி கொடுங்க. இந்த சிஎஃப்ஜியை பற்றின டிஸ்கஷனுக்கு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் யோலோ டைனி டாட் வெயிட்ஸ். இப்போ இந்த சிஎஃப்ஜியை பற்றின டிஸ்கஷனுக்கு வருவோம். இப்போ இந்த சிஎஃப்ஜியை பற்றின டிஸ்கஷனில் பேட்ச் 16 சப்டிவிஷன் 8. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸஸும் இதையும் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணலாம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் 2 கொடுத்துருக்கோம், ஃபில்டர்ஸ் 21 கொடுத்துருக்கோம். இதே மாதிரி மேலே போனீங்கன்னா இங்கே இந்த ஹைப்பர் பேராமீட்டரில் கிளாஸஸ் 2 கொடுத்துருக்கோம், இங்கே 21 கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோடை பற்றியும் பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பைத்தான் யோலோனா டாட் பை. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ ரன் ஆகும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமராவாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ இது வந்து நான் மதுரையில் எடுத்தது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை. இதில் வந்து கொஞ்சம் அந்த டிடெக்ஷனோட பவர் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைட்னிங் எஃபெக்ட்ஸ்னால அது கரெக்டாக வரல. நீங்கள் இன்னும் ஹையாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதை கொண்டு வர முடியும். சரியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஃப்ரேமுக்கு போகும், அந்த ஃப்ரேமில் நீங்கள் இதோட ரிசல்ட்டை பாருங்கள். சரியா? இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரை கடந்துடும், அடுத்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்திருக்கும், ஏன்னா லைட்னிங் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு 6 அடிக்குள்ளே நமக்கு வந்து அந்த டிடெக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் நம்மளால் கொண்டு வர முடியும். பார்த்தீங்களா? அந்த ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துச்சா, இப்போ உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்னு காட்டுச்சா? சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ அது மேலே இருந்துச்சு, ஒரு 6 அடி, ஒரு 4 அடியில் வந்து நம்ம ஈஸியாக அதை டிடெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ அடுத்த ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ இதில் பாட்கோவில் எப்படி சார் டிடெக்ட் பண்ணுறது, இமேஜில் எப்படி சார் டிடெக்ட் பண்ணுறது? இப்போ நான் டெமோ கொடுக்க போகிறேன் காலேஜில், ஏன்னா நிறையா பேர் கேட்டது அதுதான். நீங்கள் எந்த சைட்லேருந்து கோடு எடுக்கிறீங்க, அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோடை எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மதுரை இது பக்கத்தில் எடுத்தது. பார்த்தீங்கன்னா இது அது எடுக்கும், ஆனால் இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் திடீர்னு வந்து வானத்தில்னா ஸ்பீட் பிரேக்கர் காட்டுதே அப்படின்னா, கண்ட்ரோல் ஏரியா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த ஏரியாக்குள்ளே தெரியறத மட்டும் தான் டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். சரியா? ஸோ இப்போ இது பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே அந்த டிடெக்ஷன் வந்து நல்லா விழுந்திருக்கு பாருங்க. சரியா? 0.5 தான் வச்சுருக்கேன் த்ரெஷோல்டு, நான் கூட்டலாம் வைக்கல, ஒரு 6 அடிக்கு முன்னாடியே அது விழுந்துருச்சு. சரியா? ஸோ பக்கத்தில் போனால் நமக்கு அது தேவையில்லை. சரியா? ஸோ இப்போ இதே மாதிரி பாட் ஹோலுக்கு எப்படி டிடெக்ஷன், நான் பாட் ஹோலுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வீடியோவில் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் யோலோ வி ஃபைவ்ல போட்டிருக்கேன், அந்த டிடெக்ஷனை வந்து பார்த்துக்குங்க எப்படி போடணுன்ட்டு. சரியா? ரைட்டு. இப்போ அடுத்த ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ அந்த டிடெக்ஷன் விழுகுது பார்த்தீங்களா, ஒரு 6 அடிக்கு முன்னாடியே விழுந்துடும். சரிங்களா? கரெக்டாக அந்த லாரி இருக்கிற இடத்துல விழுகாது. சரியா? ஸோ அந்த அந்த பாக்ஸ் எந்தெந்த இடத்துல ட்ரா ஆகுதுன்னு பாருங்கள். நான் இதை இன்னமும் வந்து என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6000 ஐட்ரேஷனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நல்லா 0.5 தாண்டியே, 0.5 தான் த்ரெஷோல்டு மேக்ஸிமம் வைப்பாங்க. சரியா? இதை கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. இது போக என்கிட்ட இன்னொரு கோடு இருக்குது, அந்த கோடை வச்சு நம்ம இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதா, அந்த காருக்கு பாக்ஸ் போடாது, கொஞ்சம் அது அந்த உள்ளே இருக்கிறதுனால அதை கூட குறைய போடுது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு போட்டுருச்சு பாருங்க. ஓகே, ஒரு 6 அடிக்கு முன்னாடியே போடணும், அப்போ தான் நம்ம வந்து இதை ராஸ்பெரி பைக்கு ஃபீடாக கொடுக்க முடியும். சில இதுங்களை வந்து அந்த லைட்னிங் கண்டிஷன்னால அது கொஞ்சம் அது அந்த ப்ராக்சிமிட்டி சரியாக ஒர்க் ஆகலை. சரிங்களா? இது வந்து மதுரை வேளம்மாள் கேலன் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பீட் பிரேக்கரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடிக்கு முன்னாடி அந்த டிடெக்ஷன் விழுகுது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஸோ இதில் வந்து பாட் ஹோலை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறது, எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். சரியா, ஸ்பீட் பிரேக்கரை பார்த்துட்டோம். ஒரு இது வந்து நம்ம இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், இன்னொன்று பாட் ஹோலில். ஸோ இந்த பாட் ஹோலில் நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது மட்டும் இந்த கோடில் சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாட் ஹோல் டேட்டா செட்டை எடுப்போம். இப்போ இந்த இமேஜை நம்ம கொடுக்குறதுனாலுமே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ வீடியோலையும் வெப்கேம்லையும் இதிலையும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, யோலோ ஆனால் அந்த கோடில் போய் நான் திரும்ப என்னென்ன மாத்துறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துட்டு அந்த சிஎஃப்ஜியோட பார்த்து கொடுத்துருக்கோம். இங்கே ஆறுன்றதை எல்லாத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. ஸோ இங்கே வந்து ஆறுன்றதை எல்லாத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். இந்த கோடில் இந்த ஸ்னிப்பெட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆறுன்றதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் இது கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ். அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, உள்ளே இது மாதிரி இருக்காது. சரிங்களா, இது வந்து வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ஸ்பீட் பிரேக்கர் பார்ட் ஹோல்னு இருக்கணும். சரியா? ஸோ அடுத்து வந்து இந்த லாஸ்ட் வெயிட்ஸ், இந்த லாஸ்ட் வெயிட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது. இதோட ஃபுல் எக்ஸ்டென்ஷனையும் இங்கே டைனி லாஸ்ட் வெயிட்ஸ்னு கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ். நீங்கள் எந்த ஒரு கஸ்டம் வெயிட்ஸை நீங்கள் ரன் பண்ணணுனாலும் இப்படி தான். மித்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜஸ்ட் அந்த யோலோ வெயிட்ஸே எடுத்து ரன் பண்ணி அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கஸ்டமாக பண்ணது, அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதாவது ஓன் இதில். அப்புறம் இங்கே ஐ பாக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு இருக்கும், அதையும் இங்கே இருக்கிறதையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதையும் எடுத்து விட்டுறணும். சரிங்களா, அந்த ஒரிஜினல் கோடில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெப்கேம் ஃபீடு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேமரா நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் வந்து என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுன்னு கொடுக்கணும். சரிங்களா, இங்கே ஒன்றுன்னு கொடுக்கணும். இதே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சிஸ்டத்திலே இருக்கிற கேமராவுக்கு நான் என்ன கொடுக்கணும்னா, ஜீரோன்னு கொடுக்கணும். இப்போ இந்த கேமராலேருந்து ஃபீடு வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சிஎம்டியில் போய் அந்த கோடை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் எங்கே மாற்றிருக்கேன் நல்லா கவனிங்க. இந்த வீடியோ கேப்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ கேப்சரில் போய் இந்த இடத்துல ஒன்றுன்னு மாற்றிருக்கேன். இப்போ இதிலேருந்து ஃபீடு போகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். சரியா, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்ல போகிறேன். இதே இது இமேஜில் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் சொல்கிறேன். சிஎம் டி, ஸோ PYTHON பைத்தான் யோ, இந்த கோடை நான் கொடுக்குறேன். சரியா, ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன செய்யுது, அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேமரா வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லை, அதை தொடக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அது அந்த டிடெக்ஷன் போடுது பார்த்தீங்களா. இப்போ இந்த பார்ட் ஹோல்ன்ற டிடெக்ஷன் வர மாட்டேது. சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இல்லாட்டி வேற ஏதாச்சும் எடுத்து காட்டணும். சரிங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் பாட்டு கொள்ளணும் காட்டும். ஸோ இப்போ இதில் சரியா, இப்போ இப்போ இதில் டிடெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இமேஜஸ் கொஞ்சம் கம்மியாக நம்ம இது பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரி சார், இந்த இதே எப்படி, இந்த இமேஜே நான் எப்படி சார் ஃபீடாக கொடுக்குறது அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு இதை போய் ஒரு ரீநேம் பண்ணி சின்ன சின்ன இமேஜ் நேமாக வச்சுக்கோங்க. சரியா, சின்ன இமேஜ் நேமாக வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நேம் வச்சுக்கிட்டு இதை ரீநேம் பண்ணுங்கள். சரிங்களா, இதை ரீநேம் பண்ணி இது ஜேபெக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சரிங்களா, சில நேரத்தில் பிஎன்ஜி ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே போயிட்டு இந்த வீடியோ கேப்சர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டபுள் கோட்ஸ் போடுங்க. டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் ஜேபிஜி. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைல் எதில் இருக்குது, இந்த ஃபைல் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் உள்ளே தான் இருக்குது. ஸோ இதை இப்படியே எடுத்து இந்த எக்ஸ்டென்ஷனை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, டாட் ஜேபெக் எங்கே போட்டிருக்கோம், இந்த வீடியோ கேப்சரில் போட்டிருக்கோம், இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ். சரியா, சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது, வீடியோ கேப்சருக்கு இந்த ஜேபக்கை கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று இது பண்ணலாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஎம்டியில் ரன் பண்ணோம்னா டக்குன்னு டிசப்பியர் ஆகும், இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சிஎம்டின்னு கொடுத்து பிஒய்டிஹெச்ஓஎன் பைத்தான் ஒய்ஓ இப்படி கொடுத்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா,
என்ன சொல்றது, இதுல ஆர் என்ற வேல்யூவை நம்ம கொடுக்க மட்டும்னு சொல்லுது. சரியா, இந்த இடத்துல ஆர் என்ற வேல்யூ கொடுங்க. சரிங்களா, அது வந்து அந்த யூனிகோட் எரர்னு காட்டும். ஓகேவா, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்துட்டு டக்குன்னு டிஸப்பியர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இது எதனாலனா அதை சேவ் பண்ணல. இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் பாருங்க, டக்குன்னு வந்துட்டு டிஸப்பியர் ஆயிரும், போயிடுச்சு. திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்க, டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணணும்னா ஒரு ஃபைலை வந்து டிடெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணி யோலோவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஐஎம் ரைட் சேவ் இமேஜ் டிடெக்ஷன், இதுக்கு வந்து ஒரு கோட் இருக்குது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் அவங்க அதை ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஐஎம் சிவி டு ஐஎம் ரைட்டுன்ட்டு, இது ஒன்றுமே இல்லை, அந்த கோடில் போய் ஒரு சின்ன சேவ் ஸ்னிப்பட்டை மட்டும் மாற்றணும். ஓகேவா, ஸோ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சிவி ஐஎம் ரைட், சிவி டு ஐஎம் ரைட்டுன்ட்டு இந்த இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த சிவி டு ஐஎம் ரைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு சேவ் இமேஜ் மட்டும் கொடுக்கணும். ஸோ இங்கே கீழே கடைசி கொடுக்குவாங்க, இங்கே இருக்கா இந்த இடத்துல போயிட்டு இதை இது பண்ணிவிட்டு, சரியா, ஃபைல் நேம், ஃபைல் ஃபைல் நேம், இங்கே ஃபைல் நேம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபைல் நேம் வந்து சேவ் இமேஜ் டாட் ஜேபெக். ஸோ நம்ம அதே நேம்லேயே கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபைல் இமேஜ், சரியா, ஃபைல் நேம்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா இமேஜ்னு கொடுக்கணும், சரியா, இமேஜ்னு கொடுக்கணும். ஸோ என்னென்ன மாற்றிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல சேவ் இமேஜ் டாட் ஜேபெக்னு ஒன்று கொடுத்துருக்கேன், சிவி டூ, இந்த இடத்துல சிவி டூ ஐஎம் ரைட்டு ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. சரியா, யோலோ ஆனால் இதில் என்ன செய்யணும்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ வேணும்னா வீடியோ, இப்போ சப்போஸ் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, கடைசி இதை கமெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சேவ் இமேஜ் பண்ணிடுங்க. சரியா, இல்லாட்டி இதை எம்பி ஃபோர்னு போட்டிங்கன்னா எம்பி ஃபோராகவும் இது சேவ் ஆகும். ஓகேவா, ரைட்டு, இப்போ இதை இது பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி சேவ் ஆகுதுன்றதை நான் காட்டவா, ரைட்டு, இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை ரன் பண்ணுங்க. சரியா, இப்போ இது சேவ் இமேஜ்னு ஒரு தனி ஃபோல்டர் போட்டோம், சரி, ஒரு தனி இமேஜை சேவ் பண்ணிடும். இதை பல்காக நான் பண்ணணும் சார், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உத்து பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. திரும்ப நான் ரன் பண்ணுறேன், சரியா, திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா, திரும்ப ரன் பண்ணால் ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா, ப்ளூ கலரில் பாக்ஸ் வரைஞ்சிருக்கா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் பாட் கோலையும் ஸ்பீட் பிரேக்கரையும் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இதிலையே வந்து நீங்கள் கேமரா கண்டுபிடிக்கணும்னாலும் நான் சொல்லிட்டேன், கேமராவிலேருந்து நான் டிடெக்ஷன் பண்ணணும் சார் அப்படின்னா பண்ணிக்கலாம். சார் எனக்கு வந்து அந்த விதை கொடுங்க சார், நான் போய் டெமோ காட்டணும் அப்படின்றவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ தான்ப்பா, ஒரு ப்ராஜெக்டை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா கிழிச்சவாயின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு நல்ல மனசோட கொடுக்குறேன், அது உங்களுக்கு புரிஞ்சால் நல்லது. ஸோ இந்த இடத்துல ஜீரோ போட்டோம்னா ஃபஸ்ட்டு கேமரா, அந்த லேப்டாப்பில் இருக்க கேமராவை ஆக்சஸ் பண்ணோம், ஒன்றுனா ரெண்டாவது கேமரா, மூணு, அது மாதிரி பண்ணலாம். இப்போ மல்டி த்ரெட்டிங் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆறுன்னு கொடுத்து அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை இப்படி கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இதில் வந்து அந்த வீடியோவோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்கேன். இந்த கோடை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து என்ன செய்யுங்க, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் இந்த வீடியோ ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோ. சரியா, ஸோ சில விஷயங்கள் நான் பேசணும், ஏன்னா எனக்கு நடந்த ஒரு கசப்பான விஷயத்தை பற்றி பேசணும். அந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியின் ஒரு வகையான ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், அதனால் அவர் அப்படி தான் இருப்பார், நானும் அப்படி தான் இருந்தேன். என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்து செய்கிறோம்னா கைடுக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னா நம்ம ஓனாக செஞ்சுட்டு போகிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் போய் யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுத்து இதனா வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா, இந்த ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் பற்றின விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், அந்த வீடியோக்குரிய ஆண்ட்ராய்டு இது வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பி ஃபோரை கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி தான் இதை சேஞ்ச் பண்ணணும். சரியா, இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இந்த கோட் எடுத்து இப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க, என்னென்ன மாற்றணும் எது எது மாற்றணுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ எப்படி கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு நீங்கள் எப்படி உங்களோட ஒரு கோடை எடுத்து யூஸ் பண்ணணும், சரியா, இவ்வளோதான்ப்பா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ரைட், ஓகே, அவ்வளோதான். சரியா, இந்த ப்ராஜெக்டையும் கொடுக்குறேன், எடுத்துக்குங்க.
இந்த ப்ராஜெக்ட் நீங்க கேட்கலாம், இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க எல்லா ப்ராஜெக்டும் கொடுப்பீங்களானே, நான் அதுக்கு தானே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்களா போங்க, ரோட்ல போங்க. இப்போ நான் ஸ்பீட் பிரேக்கரும் பாட்டுக்கோள் மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க என்ன செய்யுங்க? இப்போ டெஸ்லா கார்லனா நாய் கொடுக்க போச்சுன்னா அந்த நாயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, பண்ணி. பண்ணியில் அடிப்பட்ட வண்டியை யாரும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஒரு வகையான மூட நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. நாயா இருந்தா என்ன, பண்ணியா இருந்தா என்ன, ஒரு உயிரினத்தை கொள்ளக்கூடாது சரியா, அப்படி ஒரு மூட நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ரிசல்ட்டு, ஆண்ட்ராய்டில் நான் செஞ்ச ரிசல்ட்டு சரியா. ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் கூட இல்லைங்க, இதையும் கொடுக்குறேன். இதை ஏதாச்சும் வீடியோவில் போட்டு ரன் பண்ணி பாருங்கள். நான் வந்து ரொம்ப ஹை இதுக்கெல்லாம் போகலை. இப்போ உங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட் கேட்பாங்களே, சார் இந்த ப்ராஜெக்டோட அக்யூரசி என்னன்ட்டு, அப்போ இந்த சார்ட்டை எடுத்து காட்டுங்க சரியா. ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு சார், இந்த மாதிரி ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ 4 hours வந்து 0.751 அக்யூரஸியை தொட்டிருக்கு. வேற இதுதான் அதோட வந்திருக்க டிடெக்ஷன் ரிசல்ட்ஸ் சரியா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டுக்கோடு, ஸ்பீட் பிரேக்கர், இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று யோசிங்கப்பா. நீங்களா ஓனாக யோசிங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. நான் அந்த ப்ராஜெக்ட் சென்டர்னா தப்பு சொல்ல, சில ப்ராஜெக்ட் சென்டரில் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களே எனக்கு தெரியும் சரியா. அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இதில் நான் சொல்லாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யோலோ ஆனா அப்படின்ற ஒரு கோடில், யோலோ ஆனான்ற கோடில், இப்போ எனக்குனா கலையரசன் ஒருத்தர், அவர் தான் எனக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தாரு, நல்ல மனுஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நான் தான் போட்டு இம்சையாப்படுத்தினேன். ஸோ இதில் என்ன மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே 0.5 த்ரெஷோல்டுன்னு வரும், இதை 0.25 உங்களோட அக்யூரசியை பொறுத்து மாற்றிக்கிங்க. அந்த த்ரெஷோல்டை எம்ஏபி வேல்யூ அதை பொறுத்து மாற்றிக்கிங்க. அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கணும், இந்த இடத்துலையும் இந்த இடத்தையும் மாற்றிக்கணும். ஸோ இதுவரை தான் நான் சொல்ல முடியும் ரைட்டா. இந்த கோடையும் நான் கொடுக்குறேன், ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. யோலோ வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து இது. அது போக உங்களுக்கு இந்த இது நான் பார்க்கணும் சார், இதோட F1 ஸ்கோர் தான் சார் கேட்பாங்க அப்படின்னா, அதோட F1 ஸ்கோரை இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வெயிட்ஸோட F1 ஸ்கோர் நமக்கு 0.81 வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த F1 ஸ்கோருக்கு ஒரு கமாண்ட் இருக்கும், இந்த கமாண்டை அடிச்சிங்கன்னா, இந்த இருக்கிற லாஸ்ட் வெயிட்ஸு இந்த கமாண்டை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும்போது இதில் வந்து கொடுக்கும் ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னன்னு கேட்டிங்கனா, ட்ரூ பாசிட்டிவ்னா நீ அனடேஷன் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் இருக்கா, அதே பாக்ஸு நீ டிடெக்ஷன் பண்ணும்போது வந்துச்சுன்னா அது ட்ரூ பாசிட்டிவ், அப்போ அதுக்கு 1 கொடுத்துரு. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா இங்கே பாக்ஸ் இருக்கும், நீ இன்ஃபரன்ஸ் பண்ணும்போது வராது சரியா, அப்போ அதுக்கு ஒரு ட்ரூ, அதுக்கு வந்து 1 கொடுத்துரு. ஜீரோனா அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிளாஸ் ஐடி, இப்போ இதில் வந்து ப்ரிசிஷன், ரீகாலு, எம்ஏபி, ஐஓயு த்ரெஷோல்டு வந்து 50%, அதுவே சொல்லிருச்சு. இந்த 50% கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் சரியா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஸ்கோர் வந்து 0.81. எப்பயுமே தெரிஞ்சுக்க, இங்கே இருக்கிற இங்கே ஒரு ரீகால்னு ஒரு வேல்யூ இருக்குது பத்தியா, இது வந்து இந்த ப்ரிசிஷன்ற வேல்யூ விட அதிகமாக இருக்கணும். நீ இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா கோடு எம்போரியம்னு ஒரு சார் போட்டிருக்காரு, சரியான நாலேஜ், சும்மா கிடையாது, பயங்கரமான நாலேஜ். அவரோட வீடியோ போய் பாரு சரியா. 0.83 வந்திருக்கு எனக்கு ரீகால். அப்போ ரீகாலை தான் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் சரியா. ஸோ இதுதான் வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட். இதே போதும், நீ போய் சப்மிட் பண்ணினா கட்டாயம் ஏற்றுக்குவாங்க. நீ உன்னோட பர்சனல் ரிசல்ட்டை வச்சு பண்ணு, நான் அதுக்குரிய எல்லா டெமோ வீடியோவும் போட்டேன். ஸோ கம்ப்யூட்டர் விஷனில் நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது சரியா. ஸோ அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல், நம்ம கம்ப்யூட்டர் விஷனில் பண்ணுவோம், எதுவும் தெரியாததெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ணா எல்லோரும் அதான் பண்ணுவாங்க சரியா. நீங்கள் என்ன சார் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் வந்து மெக்கானிக்கல் தான்ப்பா, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் சரியா. அதனால் நான் ஒரு நல்லதுக்காண்டி சொல்கிறேன் சரியா. நான் இதுக்கு மேலே உனக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறதுன்னு தெரியல, அதனால் தயவுசெய்து எந்த ஒரு ப்ராஜெக்டையும் கரெக்டாக பண்ணு. எனக்கு பண்ணும்போது எனக்கு நான் வந்து காப்பி அடிச்சு தான் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் நிறையா பேர் கைட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் என்னோடய லெவலுக்கே வந்து ஒரு 6 PhD ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிடெக்ஷன் போட்டு கொடுத்தேன். இப்போ இருக்கிற பசங்க என்ன கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு பிபிடி, PDF இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ண. அந்த பையன் மேலே தப்பு இல்லை கேட்டது, ஏன்னா அந்த பையன் அப்படியே ட்ரெயின் ஆயிருக்காரு, நானும் அப்படி தான் ட்ரெயின் ஆயிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக ப்ராஜெக்ட் பண்ண, இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை சரியா. இப்போ ஒரு பாட்டுக்கோளை நீ டிடெக்ஷன் பண்ணி சொல்லிங்கன்னா அதில் F1 ஸ்கோரு எல்லாத்தையுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். இதே போய் நீ ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணினா அது ஓந்திரமை, திடீர்னு உங்கள் கைடு வந்து இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டாருன்னா அது பிரச்சனை. அதனால் நீ முதலேருந்து ட்ரெயின் பண்ணி போட்டுப்பாரு சரியா. சில பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுற, எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண முடியாது, ஐம் சோ சாரி. நான் நிறையா கம்பெனி ப்ராஜெக்ட்ஸில் இதில் இருக்கேன், அதனால் இதை நான் மெயினாக போடுறதே காரணம் என்னென்னா, நம்ம பசங்க கம்ப்யூட்டர் விஷனு, டீப் லேர்னிங் அந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணணும் சரியா. அதனால தான் நான் போடுறது. ஸோ இதை எடுத்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்க. ஸோ இந்த கோடையும் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க், இந்த டிரைவ் லிங்க் இங்கே இருக்குது சரியா. இது டிஸ்கிரிப்ஷனில் வரும், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து யூஸ் பண்ணிக்க ஓகேவா. இந்த ஃபைலோட இதுவும் கொடுத்துருப்பேன் ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சுயமாக செய்ய, சுயமாக ப்ராஜெக்ட் செஞ்சினா தான். எதுக்கு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் வைக்கிறாங்கன்னா,
முக்கியமாக அவங்க வைக்கிறது காரணம் வந்து நீயா ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கிடைக்கணுன்றதுனால தான் வைக்கிறாங்க. அதையும் காப்பி அடிச்சு பண்ணினா கஷ்டம் தம்பி. நான் பண்ணதுக்கு அப்புறம் நான் உணர்ந்தேன் எம்இ ப்ராஜெக்ட் நானாக தான் பண்ணேன் சரியா. அதுக்கப்புறம் இப்போ இதாக நான் மெக்கானிக்கல் அதனால் நானாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறையா பக்கம் ப்ராஜெக்ட் கைட் பண்ணேன். தயவுசெய்து அப்படி யூஸ் பண்ணு. இதில் இருக்கிற வீடியோ டியூட்டோரியல்ஸ்னால் எடுத்து நீ ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க சரியா. அனடேஷனை பற்றி நான் கூடிய விரைவில் ரொம்ப தெளிவான வீடியோ போடுறேன் சரியா. நன்றி, வணக்கம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களோட ஆதரவு தேவை. இன்னும் கொஞ்சம் நாளில் 2000 தொடப்புறோம். ஒரு எஜுகேஷனல் சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததே பெரிய விஷயம் சரியா. நன்றி.